ஆலயம் கடந்து வந்த காலங்கள் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு மேசியாவை வழிபட்டால் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்று பல கிறிஸ்தவர்கள் அஞ்சுகிறார்கள். இப்படி நடக்குமா என்பதை தேவனுடைய வார்த்தையான வேதத்திலிருந்து மிக சுருக்கமாக தியானிப்போம். கிறிஸ்தவ தேவாலயங்கள் வெவ்வேறு ஆட்சிகளையும் பேரரசுகளையும் கடந்து வந்துள்ளது. கிறிஸ்தவ மதப்பிரிவுகளில் நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தை இன்றும் அப்படியே தான் உள்ளது. இப்போது பல மதங்கள் உள்ளன, அதில் கிறிஸ்தவத்தையும் ஒரு மதமாக மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கான ஒரே வழி. இந்த இறுதி காலகட்டத்தில் தங்கள் மதத்தை பின்பற்றாதவர்களை கொல்வது கடவுளுக்காக செய்யப்படும் வேலை என்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் நினைக்கிறார்கள் என்று யோவான் 16:2 காணலாம். அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். இயேசு மேசியா பரலோகத்திற்கு செல்வதற்கும் சில நாட்களுக்கு முன்பே துன்புறுத்தல் தொடங்கியது என்பதை யோவான் 20:19 காணலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பரலோகத்திற்கு இயேசு மேசியா சென்ற பிறகு யூதர்கள் பல கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொன்றார்கள் என்பதை அப்போஸ்தலர் 7:59 காணலாம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் பொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். பிற்காலத்தில் ரோமானிய பேரரசு இயேசுவின் சீஷர்களை துன்புறுத்தி கொன்றார்கள் என்பதை அப்போஸ்தலர் 12:1-2 எழுதப்பட்டுள்ளது. அக்காலத்திலே ஏரோதுராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தத் தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். பல கிறிஸ்தவர்கள் ரோமானிய பேரரசால் கொல்லப்பட்டனர். ஆகவே கிறிஸ்தவர்கள் வெவ்வேறு இடங்களில் சிதறி தேவனின் அன்பை பரப்பினார்கள் என்பதை அப்போஸ்தலர் 16:31 காணலாம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, ரோமானிய பேரரசிற்கு பிறகு ரோமான் கத்தோலிக்க துன்புறுத்தல் அதிகமாக இருந்தது. கத்தோலிக்க கருத்துக்களை ஏற்காததற்காக பலர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இந்த துன்புறுத்தல் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக இருந்தது. இதற்கிடையில் முஸ்லிம் வம்சத்தினர் பல கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொன்றனர். அவர்கள் பல தேவாலய இடித்தார்கள். பின்னர் கம்யூனிசத்தின் பரவல் தொடங்கியது. அதுவும் இதேதான் செய்தது. இப்போது அந்திகிறிஸ்துக்காக 4 பெரிய சக்திகள் உருவாக்கியுள்ளன. அவன் வந்த பிறகு இன்னும் பல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தேவாலயங்கள் அழிக்கப்படும், பல கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 காணலாம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் முதல் 100 ஆண்டு முதல் இன்று வரைக்கும் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர். அவர்களின் வழிபாட்டு தலங்கள் பல அழிக்கப்பட்டன. ஆனால் கிறிஸ்தவ சமூகம் வளர்ந்து கொண்டே இருந்தது. இன்று இது அதிக மக்கள் தொகை கொண்ட மதமாக இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவன் இயேசு மேசியாவுக்காக காத்திருப்பவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இவர்களின் சரீரம் தான் தேவனின் திருச்சபை. இவர்கள் ஒருபோதும் நற்செய்தியை யாரிடமும் சொல்ல அஞ்சமாட்டார்கள். ஆனால் தேவனின் ஆவி இல்லாத நபர்கள் பயப்படுவார்கள். மனிதர்களை சார்ந்து தான் வாழ்வார்கள். பயப்படுபவர்கள் தான் நியாயத்தீர்ப்பின் போது நரகத்தை பெறுவார்கள் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 கூறப்பட்டுள்ளது.
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிக்கிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எனவே எந்த சக்தியாலேயும் கிறிஸ்தவர்களின் வளர்ச்சியை தடுக்க முடியாது. அவர்கள் துன்புறுத்தப்படும்போது தேவன் அவர்களுக்காக போராடுவார். இவை எல்லா இடையூறுகளையும் கடந்து செல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் யேசுவா மேசியாவை உங்கள் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். உங்கள் பாவங்களை ஒரு அப்போஸ்தலரிடம் அறிக்கை செய்யுங்கள். தண்ணீர் ஞான ஸ்நானம் மற்றும் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் பெறுங்கள். அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானியுங்கள். அவருடைய வார்த்தைகளை படி செய்யுங்கள். தேவனுடன் வாழுங்கள். அவருடைய அழைப்பிற்காக காத்திருங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.